This video is sponsored by VG Roshan Jain. Tullimana Jadaga Palangal, Peril Enkadidam, Matrum Vastu. பிஃபோரி மீடியா நேர்களை வணக்கம். நான் தான் அவங்க யாஸ்கி அகமத் பேசுகிறேன். 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் இந்த ப்ரோக்ராமில் சூப்பர் ஸ்டாருடன் 45 ஆண்டுகள் கலை உலகில் பயணித்த பல கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படி பலரையும் சந்தித்து அவங்களுடைய நினைவுகளை தொடர்ந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற நபர் வந்து என்னுடைய நண்பர் புகைப்படக்காரர் திரு ஸ்டில்ஸ் ராஜா அவர்கள். இவர் அண்மையில் தலைவர் நடித்த கபாலி, காலா போன்ற படங்களுடைய நீங்கள் அந்த வெள்ள தாடியோட அந்த மலேசியா ஃபோட்டோஸ்லாம் கொண்டாடினது, அந்த கொண்டாட்டத்துக்கு சொந்தக்காரர், அந்த கேப்சர் பண்ணவர் இவர் தான். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம நிகழ்ச்சி. இந்த 45 வருஷம் சூப்பர் ஸ்டாருடைய அனுபவம், அவர் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய அனுபவங்களை நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் வந்து இந்த ரெண்டு படங்களை பண்ணிட்டுருக்குது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ஏதாவது படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. இதுதான் நீங்களே சொல்ல, அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதான் முத உங்களுக்கு முத என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எஜமான் ஒரு படம், அதில் வந்து பி ரமேஷ்ன்ற ஒரு ஸ்டில் படம் இருக்கும், நான் அதில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ பார்த்த ரஜினி சார் இருக்கும். நான் அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் நினைக்கிறேன், 20-26 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் முதலோட வந்து கபாலி பார்க்குறேன். கபாலியில் அதே தான், அது ஒரு எந்த வித சேஞ்சும் இல்லை. ரெண்டாவது அவருடைய இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவில் இருக்கிற எல்லா புகைப்பட கலைஞருக்கும் ஒரே ஒரு ஆசை என்னென்னா ரஜினி சார் படம் பண்ணணும். அதுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது ரஞ்சித் சார் தான். அவர் தான் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லோரும் ஃப்ரேமை பார்த்தது தான், நாங்கள் ஃப்ரேமில் இல்லாமல் அவர் உட்காந்துருக்க ஸ்டைலு, அவர் பேசுகிறது, நீங்கள் நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கிறது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குது, அந்த மாதிரி கேர் எடுத்துக்கு வந்து வாய்ப்பு நேரடியாக பார்த்ததுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தோம். அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் கேப்சர் பண்ணுறது தான் வேலை. நான் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் இல்லாததெல்லாம் எடுத்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. அது என்னென்னா அவர் நிற்கிறதே அது ஸ்டைலாகவே இருப்பார். அதுக்கு வந்து சொந்தக்கார அவர் ஒருத்தர் மட்டும்தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு டைலாக் கொடுத்தாலும் அதை புதுசாக வந்த ஹீரோ பண்ணுற மாதிரியே அதை மனப்படம் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அதில் இன்வால்மெண்ட் ஆகி பண்ணுறதுல சார் தான். சார், எஜமான் படம் ஏவிஎம் நிறுவனத்தில் ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் எடுக்கப்பட்ட அந்த படம் எஜமானில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வேஷ்டி சட்டை தான், ஃபுல்லாக வில்லேஜ் சப்ஜெக்ட். அது பெரும்பாலான பகுதி வந்து ராஜமன்றில தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அந்த படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுங்களேன். அது அப்போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பொள்ளாச்சி போயிருந்தோம். பொள்ளாச்சியில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாகிச்சு, அதனால தான் முடியாமல் அப்புறம் ராஜமந்திரி ஷிஃப்ட் ஆனது. அங்கே வந்து அப்போ மீனா மேடம் வந்து ஏதோ பெரிய ஒரு படம் ஹிட் ஆகி செம்ம ஃபேன்ஸ் எல்லாம் மீனா மேடம் சுற்றிட்டு இருப்பாங்க. ரஜினி சாருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஆனால் அந்த அது ஒரு சுவராசியம் வர இது பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருப்பார். ஆனால் இவர் எவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார்னு அப்புறம் தான் அது நாட்டாமே ஹிந்தி அது தெலுங்கு அதுக்கப்புறம் தான் சாருக்கு ஏற்கனவே நல்ல ஃபேன்ஸு. அது செம்ம ஃபீல் சார். அவங்களுடைய அதை என்ன சொல்கிறது, அந்த ரசிகருடைய வெறித்தனமான ரசிகர்கள் வந்து ரஜினி சாருக்கு மட்டும்தான். நாங்கள் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து இந்த பெர்மிஷன் கொடுத்ததை காப்பியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, அதை ஸ்கேன் பண்ணி. அதனால் இப்போ நாளைக்கு எங்கே லொக்கேஷனாக எங்களுக்கு முன்னாடி ரசிகர் நிற்பாங்க. அதுவும் மினிமம் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு அவ்வளோ கார் வரிசையாக நிற்கும். எங்களுக்கே தெரிஞ்சிடும் சரி இன்றைக்கி லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அவ்வளோ ஃபேன்ஸ் அதிகமாக நான் இருக்கிற சார் கூட வந்து மலேசியா போயிருக்கோம், தாய்லாந்து போயிருக்கோம், கோவா போயிருக்கோம், சென்னை எல்லாத்துலேயும் அதிக ஃபேன்ஸுனால் மலேசியன் ஃபேன்ஸ் தான். அதிகமான தமிழர்கள் இருக்கிறதுல மலேசியாவில் இருக்க அவங்க ரசிகர் மாதிரி வேறு யாரும் கிடையாது.
அந்த ராஜமண்டியில் அந்த எஜமான் டைமில் நடந்த நிகழ்ச்சிகள் எஜமான் டயத்தில் வந்து அந்த பல்லு விளக்குற குச்சி சாங் தான் எடுத்தோம். அந்த குச்சி அப்போ ஹார்ட் ஆகிட்டு சார் தான் வந்து அது கொஞ்சம் அவருக்கு ரொம்ப ரெண்டு மூணு சாட்டு ஒன்பது போனாலும் அதை இதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெயினோடையும் அவர் அதை பற்றி அந்த சாங்கில் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து நெகட்டிவ் தான், நெகட்டிவ் கேட்டு தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும், அந்த வெயில்லையும் அதை பற்றி கவலைப்படாமல் ஃபோட்டோ சில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த எப்போவுமே அது ஒரு நாளோட முகம் சுழிச்சதில் அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்கிறதே கிடையாது. அவருக்கு அது என்ன வேணுமோ அதை நம்ம தாராளமாக சார் இப்படி செய்யலாம், அசால்ட்டாக ஸ்டைலில் சொன்னாலே அவர் சில்லு கொடுக்கதே செய்யலாக தான் இருக்கு. கண்டிப்பாக குறிப்பாக அந்த எஜமானில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா, அந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய சோஃபா நடுவில் வந்து கை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காது, பயங்கர ரீச்சான ஸ்டில் அந்த. அது வந்து எங்கள் சாங்கில் வந்து எங்கள் ரமேஷ் சார் தான் எடுத்தார், அப்போ நான் அசன்ஸு அவர் சொன்ன உடனே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டில் அது ஆக்சுவலாக சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், நான் சொன்னோன்னே அது அவராக பண்ண ஸ்டைல் தான், அதை கால் மலை கால் போட்டு ஒரு கையை வச்சு ஸ்டைலில் வச்சு அதுதான் போஸ்டர்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி. அப்போலாம் அந்த ஃபஸ்ட் லுக்குன்னெலாம் கிடையாது, அப்போ போஸ்டர் வர்றதான் அது. அந்த எஜமான் ஸ்டைலை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து பண்ணதுக்கப்புறம் கோட் ஷூட்டு அதுவும் அந்த பெப்பன் சால்ட்டு ஸ்டைலில் பண்ணுறப்ப அவர் அது அதுக்கப்புறம் இருப்பார். அதே மாதிரி தான் நம்ம காலாலையும் கபாலையும் எடுத்துருப்போம், அது அமைஞ்சிருச்சு, அது அவர் உட்காரதில்ல, அவர் அது உட்காரதே ஸ்டைலாகவே இருக்கும். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு சின்ன சார் மெமரி ஜாஸ்தி சார், எல்லா விஷயத்தையும் அவர் அவ்வளோ மைனூட்டாக கவனிப்பார், பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் கவனிக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பாட்டில் நம்ம அசிண்டாட்டு யாராவது போய் சொல்கிற முன்னாடி வந்து அவர் அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி அதை பண்ணிடுவார், அதெல்லாம் ஐயோ ஜீனியஸ். அதே மாதிரி அந்த 90s வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் அந்த நேரத்தில் நிறைய நான் ஷூட்டிங் லொக்கேஷனில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். சரி ஃப்ரீலான்சரில் நான் இருக்கும்போதெல்லாம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் போவோம், விசிட் பண்ணுவோம், குறிப்பாக தலைவரோட செட்ஸுக்கு நிறைய வாட்டி போயிருக்கோம், அப்போ பார்த்துருக்கோம். அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிலைட்டு கலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்லையும் இப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தான் அந்த மோஷன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்கு கெட்டப்பை மறைச்சி வைக்கிறதில்ல, அப்போ வந்து ஆன் லொக்கேஷனே வந்து மீடியாஸ் வந்து கவரேஜ் பண்ணுவாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அட்டைப்படத்துக்கு சென்டர்ஸ்பெட்டுக்கு ப்ளோஅப்புக்கெல்லாம் நிறைய பேர் வந்து படத்தோட ஃபோட்டோகிராஃப் இல்லாமல் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸே வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டுலாம் பண்ணிடுவோம், வந்து நிறைய அப்பப்போ இந்த ஷார்ட் கேப்பில் வந்து நிறைய போஸ்ட் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து என்ன சார்னா இப்போது நீங்கள் அவருக்கு இந்த டைமிங்கு அப்படிலாம் இல்லை, எப்போ கேட்டாலும் ஓகே வாங்க எடுத்துக்கலான்னு தான் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு நான் பழைய காலத்தில் வந்து இந்த குமரன் கலரில் அப்படின்ட்டு அங்கே தான் பிரிண்ட் போட விடுவாங்க. எஜமானுக்கு வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 ரோல்ஸ் எடுத்தோம் அந்த படத்துக்கு, அதிகமாக எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் அதாவது ஃபோட்டோஸுக்கு வந்து அவ்வளோ எடுத்தது அந்த படமாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் லுக்குக்கு வந்து அந்த நடந்து வரதை வந்து ஏவிஎம்மில் அந்த கார் செட்டில் வந்து பாப்புலர் ஃபோன் ஃபேன் வச்சு தான் எடுத்தோம். அது போக அந்த லேபுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரஜினி சார் ஃபோட்டோவுக்கே கிட்டத்தட்ட நான் வந்து அந்த நடந்து வர போஸ்ட்டு மட்டுமே ஒரு 500-1000 போஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பேன், 10x8, ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு அப்போ இருந்து. அந்த லுக்கு கொடுக்குறதுல வந்து தயவுதாச்சுன்னு பார்க்க மாட்டார், எந்த அதெல்லாம் கேட்க மாட்டார், ஃபோட்டோகிராஃபர் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா அது அவர் வாட்டு நின்றுட்டே இருப்பார், நம்ம பார்த்து சார் போதும் சார் நிறையா ஓகே ஓகே போதுமா அப்படின்ட்டு அந்தளவுக்கு அவர் ரொம்பையும் ஃபோட்டோவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அவரை மறுநாள் காமிச்சாவோட வாங்கி பார்த்துட்டு அது பத்திரமாக வாங்கி அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று அவர் விஷயம் என்னென்னா முத நாள் கெட்டப்போட வரத ஃபோட்டோ எடுத்து அதை மறுநாள் வந்து அதை பிரிண்ட்டு போட்டு வாங்கிக்கிறாங்க, மேக்கப்புக்கு அதை வச்சு தான் கண்டினியூ. அதை ஃபஸ்ட்டு வாங்கி ஃபோட்டோ எடுத்து வாங்கிட்டு நல்லா இருந்தாலும் கூப்பிட்டு கேரவன் கூப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதையும் கொஞ்சம் பாராட்டுறதில் அவரை மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் நம்ம நிறைய பேர் பாட்டு வரணும், ஆனால் இவர் தனியாக கூப்பிட்டு கேர் எடுத்து அவர் டெக்னீஷியனை வந்து கூட ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு போகிறதில் ரஜினி சார் தான் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற போது நீங்கள் சொன்ன அந்த அஸ்டண்டாக ஒர்க் பண்ண அந்த படத்து டைமில் நாங்கள் வந்து இங்கே சென்னையில் இங்கே ஸ்டுடியோஸ்லாம் நாங்கள் ஸ்டுடியோ வந்து பார்த்துருக்கோம். இந்த படம் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த எஜமான் படம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோர் தான். ஸோ இப்போ அங்கே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு மீடியா அங்கே வந்திருக்காங்களா வந்தாங்களா கவர் பண்ணாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை தெரியல, ஆனால் அந்த இடத்துல அஸ் அ ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு வந்து அவருக்கு சில காஸ்டியூம்ஸு சில கெட்டப்பு சில லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்தால அவர் கூப்பிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணான்னு சொல்லுவேன், அந்த மாதிரி எஜமான் ஏற்படுத்தார். அது ரஜினி அதை ரஜினி சார்கிட்ட ஒரு இது என்னென்னா அந்தந்த செட்டப்பில் வந்து நம்ம காம்பினேஷன் கேட்டிருக்கப்போ எங்கள் ரமேஷ் சீஃப் எங்கள் ரமேஷ் சார் தான் எடுத்தது. அவர் என்ன அவட்ட போய் இப்போ அவங்க அசிஸ்டன்ஸ் விட்டு கூப்பிட்டுருவார், அவர் பேர் ஜெயராம் சார் நினைக்கிறேன், அதை இது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதை அவங்களே டைம் சொல்லிடுவாங்க இந்த ஷார்ட்டு முடிச்சோடனே எடுத்துக்கலாம்ட்டு, ஏன்னா அதுபோல் அந்த சாங் வந்து நம்ம
இந்த ராஜமுந்திரியில் அது நல்ல ஆறு பேர் மறந்துட்டேன். அந்த அந்த நல்ல வெயில் காலம் வேறு, அதனால் அது அது ஒன்று. அதுக்கு இன்னொரு சாங் வந்து ஊட்டியில் எடுத்தோம், அந்த ஆலப்பூ அந்த சாங்குடைய சின்ன பீஜியம் எடுத்தோம். 100 பீஜியம் வந்து நம்ம ஏவிஎம்மில் செட்டு போட்டு தான் எடுத்தோம். அதை அவருடைய படத்தில் ஒப்பன்னுன்றதுக்கு வந்து எனக்கு பெரிய கிஃப்ட். அதுவும் நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் ஸ்டண்டாஸ் வந்த புதுலேருந்து நீங்கள் என்ன உங்களை நான் பார்த்துட்ருக்கேன். அப்போருந்து நீங்கள் உங்களுடைய அதாவது ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து நீங்கள் ப்ரெஸ் மூலமாக எங்கள் பேரெல்லாம் நீங்கள் அதிகபட்சமாக வெளியே கொண்டது நீங்கள் ஒரு அன்றப்போ. அதுக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த மீடியாவில் அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ சில நாங்கள் இந்த ஸ்டில்ஸ்லாம் கொண்டு போய் மீடியா கூட நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா, பின்னாடி இந்த ஸ்டில்லுக்கு பின்னாடி ஃபுட் நோட் எழுதி கொடுப்போம், எஜமான் படத்தில் ரஜினி மீனா அப்படின்னு போட்டு ஸ்டில்ஸ் அப்படின்னு எழுதி கொடுப்போம். அது அங்கே வந்து கீழே அந்த கிரெடிட்ஸில் கொடுப்பாங்க, பிரிண்ட் மீடியாவில் அந்த கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இப்போ என்ன படத்தோட பேர் சேர்த்து அதுவும் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸு, ஸ்பெஷல் ஸ்டில்ஸ் கொடுப்போது அந்த சந்தோஷத்துலேயே அவங்க வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்துலேருந்து இப்போ எஜமான்லேருந்து ஒரு அட்டை படம் கிடச்சிது, இல்லைருந்து ஒரு ப்ளோப்புக்கு ஒன்று கிடச்சிருக்கும்போது அந்த கிரெடிட் கண்டிப்பாக அதில் போட்டிருப்பாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மீடியா பெருசானதுனால எந் எல்லாமே இப்போ இப்போதைக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ஆனந்தவுடன் பண்ணுறாங்க, குமுதம் பண்ணுறாங்க, குங்குமம் என்ன நிறையா வந்துருச்சு. இப்போ அது போக இப்போ எல்லாருமே ஆன்லைனில் பார்க்குறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் ரசிகர்களுடைய வேல்யூ வேறு மாதிரி மாறிச்சு. இவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறதுல ஏன்னா அது ஒன்று தான் ஒரு சின்ன குறையாக இருக்குது. வேறு கொஞ்சம் அதை யாராச்சும் உங்களை மாதிரி பெரியவங்க வந்து சொல்லி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எல்லோரும், ஏன்னா வரலாறு பசங்க நாங்கள் ஓரளவுக்கு வந்துட்டோம். சிலவங்க போயிட்டு பெரியவங்களாம் ரவி சார்லாம் அப்படி அவங்களுக்குலாம் பேர் இருக்குது. இப்போ புதுசாக வர பசங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் ஃபோன்லேயே ஒரு கேமரா வந்துடும்போது எது படத்துட்டு ஸ்டில்லு எது அந்த லொக்கேஷனை அவன் ஃபோனில் எடுத்தான் ஸ்டில்லுன்றது தெரிய மாட்டேங்க, வித்தியாசமே தெரிய மாட்டேங்க. ஏன்னா ஃபோனில் இப்போல்லாம் பிக்சல்ஸில் நல்லா அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது இப்போ. பட் அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறப்ப எங்களுக்கும் இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருது. அதுக்கு வந்து சில டேரக்டர்ஸ் தான் ஒத்துக்கிறாங்க, சில டேரக்டர் அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அது சும்மா புதுசாக இந்த மீடியம் பண்ணுற பட்ஜெட்டில் பண்ணுறவங்க அவங்க ஏதாச்சும் ஹாவியாக பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதோட வேல்யூ இப்போ தெரியாது சார். அதோட ப்ரொமோஷன் வரப்போ தான் குவாலிட்டிஸ் பார்க்கலையா. இப்போ நம்ம வந்து காலா கபாலியோட போஸ்டரை கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே சில் ஷூட்மாக இருக்கும், அங்கே எல்லாமே ஸ்பாட்டில் எடுத்தது. இந்த எக்யூப்மெண்ட் வச்சு எடுக்கிறதுக்கு தான் அந்த வேல்யூ வரும், அதுதான் ஒரு ஒரு ரீச் ஆகும். குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்தந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்கவுங்க இருக்காங்க. இது சும்மா அவங்க அது கொஞ்சம் எங்களுக்கு மனசு, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ பெரிய படம் பண்ணுற எல்லாருக்குமே சின்ன வருத்தம் இருக்குது. அது இப்போ சில குறைஞ்சிட்டு வருது, அது தெரிஞ்சிருச்சு. முதல் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ பண்ணுறதில்ல. இப்போ காலாக்கும் கபாலிக்குமே என்ன வித்தியாசம்னா ஒரு ஒரு வருஷம் வித்தியாசம். சூப்பர் ஸ்டாரோட ஒப்புன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சின்றப்போ தாங்கி சொல்லிக்கிற வேண்டியதான். 200 நாள் கூட ட்ராவல் ஆனதெல்லாம் சினிமாவில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு வாய்ப்புக்கு வந்திருக்கு. இறங்குறப்ப திரும்ப அவர் அங்கே முன்னாடி போயிருவார், அப்புறம் ஓடணும். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவேன் இல்லையா, என் கையெல்லாம் முடிச்சு முத்தம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டில் போட்டோ அப்புறம் 1000 அப்படின்னு நினச்சா ரஜினி சார் படம் ஒன்று பண்ணால் போதும். எல்லா கிளாஸுமே நல்லாயிருக்கும். எந்த கிளாஸ் நம்ம ஓகே போட்டுறேன் அந்த